சொர்க்கத்தின் நிழல் படிந்த பூமியாம். ஸ்பெயின் நாட்டின் வட எல்லையில் ஒரு பிரம்மாண்டமான மலைப்பகுதி. பௌர்ணமி நிலவு கூட அந்த பிரீனிஸ் மலை மீது அமர்ந்து போக ஆசைப்படும். அந்த மலையடி வாரத்தில் அமைந்த மாவட்டம்தான் நவார். ஸ்பெயின் நாட்டில் தலை வைத்து படுத்து பிரான்ஸ் நாட்டில் கால்களை மட்டுமே நீட்டிக்கொண்ட ஒரு மாவட்டமே நவார். 1506 ஏப்ரல் 7 சூரியன் வழக்கத்தை விட வேகமாய் உதயமான நாள். மேகக்கூட்டங்கள் எல்லாம் மஞ்சளை வாரி வானம் முழுவதும் பூசிச் சென்ற நாள். ஓங்கி வீசிய கோடை காற்று வாடைக்காற்றாய் உருமாறிப்போன நாள். நவார் மாவட்டத்தின் ஹாவியர் என்ற கோட்டையில் ஒரு மொட்டு மலர்ந்த நாள். ஆம், அன்றுதான் இந்த பூமியில் பிரான்சிஸ்கோ பிறந்த நாள். இவரைத்தான் நாம் புனித பிரான்சிஸ் சவேரியார் என அழைக்கிறோம். யுவான் தயாசு என்ற சட்டவியல் நிபுணரும் டோனா மரியா தே அஸ்பில் குவேட்டா என்ற இனிய இல்லத்தரசியும் தான் அந்த குழந்தையின் பெற்றோர். சவேரியார் தன் இரு சகோதரிகளுடனும் இரு சகோதரருடனும் சந்தோஷமாய் வாழ்ந்திருந்த போது தனது 9 16/10/1515 தன் தந்தையை இழந்தார் சவேரியார். ஒருவனுக்கு தாய் போனால் அன்பு போகும், தந்தை போனால் கல்வி போகும் என்பார்கள். ஆனால் தந்தையை இழந்த சவேரியார் தன் தாயின் அரவணைப்பில் அளக்கப்பட்டார். கண்டியா எனும் நகரில் கிளாரால் மட தலைவியாய் இருந்த சவேரியாரின் சகோதரி மகதலேனா தாய்க்கு எழுதிய தனி மடல் மூலம் சவேரியாரை பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பெற வழிகாட்டினார். 1525 செப்டம்பர் 1 சவேரியார் பாரிஸில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு பயணமானார். பாரிஸ் பல்கலைக்கழகம், அது ஒரு பூந்தோட்டம். உலகின் பல திசைகளில் இருந்து வருவோரின் அறிவுத்தாகம் தீர்த்து வைக்கும் தேன் தடாகம். பல அறிஞர்களும் மேதைகளும் உருவான பட்டறை. அதில் பயிலும் தானும் ஒரு அறிஞராக வேண்டும் என்பதே சவேரியாரின் ஆசை. குடும்பத்தினரும் அதையே விரும்பினர். ஆனால் இறைவன் விரும்பியது அதுவல்ல. அவருக்கென ஒரு வாழ்வு அங்கு ஆயத்தமாயிருந்தது. புனித பார்பரா கல்லூரியில் மெய்யியலை கற்கும் மாணவரானார் சவேரியார். இவரோடு உடன் பயின்றவர் இளம் குரு பீட்டர் பேபர் என்பவர். இருவரும் கல்வி வானில் சிறகடித்து பறந்தனர். 1530 அதில் முதுகலை பட்டம் பெற்றனர். ஆனால் அதற்கு முன் 1529 இவர் இருந்த அறையில் மெய்யியலை கற்கும் மாணவராய் ஒரு முதியவர் வந்து தங்கினார். சொல்லிக் கொள்ளும்படி சுய அடையாளங்கள் இல்லாத சாதாரண மனிதர் அவர். காலில் இருந்த கோளாரால் சற்று அசாதாரணமாய் நடந்த அந்திச்சூரியனவர். ஆனால் கண்களில் மட்டும் ஏதோ ஒரு வசீகரம். அவர்தான் இனிகோ தே லோயோலா எனும் லோயோலா இங்காசியார். இவரிடம் சற்று விலகியே இருந்தார் சவேரியார். ஒரு நாள் சவேரியாரின் வாழ்வை புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு. அது ஒரு உரையாடல். ஒரு நல்ல மனிதரின் பேச்சு கொலையாளியை கூட நண்பனாக்கும் என்பார்களே, அது போன்ற ஒரு உரையாடல். அந்த உரையாடலில் இஞ்ஞாசியார் சவேரியாரிடம் சொன்ன வாக்கியம் இதுதான். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? இந்த இறை வசனம் மென்மையான இதயம் கொண்ட மனிதராம் சவேரியாரின் உள்ளத்தை ஊடுருவியது. இது கிறிஸ்து சொன்ன வார்த்தை, சவேரியாரின் வாழ்வை மாற்றிய வசனம். அதன்பின் ஏவல் செய்ய ஏராளமான காவலர்களை கொண்ட பிரபுத்துவ செல்வாக்கு பெற்ற சவேரியார் செல்வத்தை வெறுக்க தொடங்கினார். ஆடம்பர உடைகளை அவிழ்த்தெறிந்து எளிய ஆடைகளை ஏற்றுக்கொண்டார். பலவிதமாய் நோன்புகள் நோற்றார். சில நேரம் தன் கால்களை கயிறால் கட்டுறச் செய்து அதனால் வரும் வலியையும் வேதனையையும் இறைவனுக்காக பொறுத்து கொண்டார். விதவிதமாய் அறுசுவை உணவருந்திய செல்வந்தரான சவேரியார் யாசகம் பெற்று எளிய உணவு உண்ணத் தொடங்கினார். இனிகோ தலைமையில் தன் மனமொத்த நண்பர்களை ஒரு குழுவாக உருவாக்கினார். பீட்டர் பேபர், லைன்ஸ் அல்போன்ஸ், சால்மரோன், சைமன் ரோட்ரி தவஸ், நிக்கோலஸ் போபட்டில்லா,
டியேகோ லயன்ஸ் என்ற நன்மணம் கொண்ட நண்பர்களோடு பிச்சை எடுத்து பசியாறுவதை ஒரு கொள்கை பிடிப்பாக கொண்டார். அது மட்டுமன்றி தனிமையில் ஜபத்தின் வழியால் இறைவனோடு பேசுவதும், ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே உண்பதும், கடின தப முயற்சிகளை தவறாமல் செய்வதையும் வழக்கமாக கொண்டார். 1534 ஆகஸ்ட் 15 நாள் தேவ அன்னை விண்ணேற்பு நாளன்று இனிகோ குழுவினர் மலைக்குன்று நோக்கி சென்றனர். அங்கே வாழும் இறைவனின் தூய உடலால் டென்சின் தேவாலயம் வானுயர்ந்து காணப்பட்டது. அவ்வாலயத்தில் இளம் குரு பீட்டர் பேபர் திருப்பலி நிறைவேற்றினார். அப்பலியில் தன்னையே கையளித்த இறைவனை நற்கருணையில் உண்டவர்கள் வாக்குறுதி வழங்குவது நடைமுறையில் இருந்தது. அன்றும் அப்படித்தான். ஏழ்மையில் இறைவனை காண்பேன், கற்போடு வாழ்வேன், புனித பூமிக்கு பயணம் செய்வேன், அது தவறினால் திருத்தந்தையின் விருப்பத்திற்கு தன்னையே கையளிப்பேன் என ஒவ்வொருவரும் வாக்குறுதியை வழங்கினார்கள். 7 இருந்த குழுவில் மேலும் 2 இணைந்து 9 தன் புனித பயணத்தை தொடர ரோம் நகருக்கு அருகிலுள்ள வெனிஸ் நகருக்கு சென்றனர். ஆவலாய் தேடி பயணம் செய்ய வந்தவர்களுக்கு ஒரு தடங்கல், வெள்ளத்தால் மூழ்கி இருந்தது வெனிஸ் நகரம். ஆம், கப்பல் புறப்பட 5 காலம் தாமதமாகும் என்ற செய்தி கிடைத்தது. முன் வைத்த காலை பின் வைப்பதில்லை, 5 காலமும் இங்கேயே தங்கி மருத்துவமனைகளில் பணியாற்றி நோயாளிகளுக்கு சேவை செய்யலாம் என முடிவெடுத்தனர். இனிகோ தன் குழுவினரை அழைத்து கொண்டு திருச்சபையின் தலைவராம் திருத்தந்தையை காணச் சென்றார். மெய்ப்பனிடம் மனு கொடுக்க மந்தைகள் புறப்பட்டன. தெய்வத் திருவுருவாம் திருத்தந்தையைக் கண்டு புனித பூமிக்கு போவதற்கான அனுமதியையும், தங்களில் குருப்பட்டம் பெறாதவர்கள் தாம் விரும்பிய ஆயர்களிடம் குருப்பட்டம் பெற்றுக்கொள்ளும் அனுமதியையும், தாம் பணிபுரிய செல்லும் இடங்களில் மறைவுரை ஆற்றவும் திருவருட்சாதனங்களை வழங்கவும் அனுமதியினை பெற்றனர். 1537 ஜூன் 24 நாள் சவேரியார் வெனிஸில் குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார். தன் முதற்படியினை ஒப்புக்கொடுக்க 40 கடின தவம் மேற்கொண்டார். ஒரு சிறிய குடிசையில் கடும் குளிரிலும் வெறும் தரையில் படுத்துறங்கினார். இருவேளை தவிர்த்து ஒருவேளை மட்டும், அதுவும் ஒரு சிறிய ரொட்டி துண்டை உண்டு பசியாறினார். வெனிஸ் நாட்டையும் துருக்கி நாட்டையும் போர் மேகம் சூழ்ந்ததா எந்த கப்பலும் புனித பூமிக்கு புறப்படவில்லை. இதனால் மனமுடைந்து புனித பூமிக்கு செல்லும் முயற்சியை கைவிட்டனர். மேலும் தாங்கள் போதிக்கும் இடங்களில் தங்களை யார் என்று மக்கள் வினவினால் என்ன சொல்வதென ஆலோசித்தனர். மக்களின் கேள்விக்கு என்ன பதில்? இயேசுவை தவிர நமக்கு வேறு தலைவர் இல்லை, எனவே நாம் இயேசுவின் நண்பர்கள் என சொல்லிக் கொள்ளலாம் என முடிவெடுத்தனர். நாங்கள் இயேசுவின் சபையை சேர்ந்தவர்கள் என கூறிக்கொண்டனர். பின் அதுவே இயேசு சபையாயிற்று. இவ்வேளையில் பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் சென்று மறைபரப்பு பணிபுரிய குருக்களும் சகோதரர்களும் தேவை எனும் போர்ச்சுக்கல் மன்னரின் தேடலை குறித்து பார்பரா கல்லூரி முதல்வர் இனிகோவிடமும் பீட்டர் பேபரிடமும் தெரிவித்தார். திருத்தந்தை அனுமதித்தால் 2 அனுப்புவதாக இனிகோ தெரிவித்ததை கல்லூரி முதல்வர் மன்னருக்கு தெரிவித்தார். இதை கேட்ட மன்னர் தனது அரச தூதுவரிடம் மடல் ஒன்றை தந்தனுப்பி திருத்தந்தையிடம் அனுமதி பெற்றார். அவரின் அனுமதிப்படி இனிகோ 2 தேர்ந்தெடுத்தார். சைமன் ரொட்ரிகுவை பிரேசிலுக்கும் நிக்கோலஸ் போப்பட்டில்லாவை இந்தியாவுக்கும் அனுப்ப சம்மதித்தார். அதன்படி நிக்கோலஸ் போப்பட்டில்லா இந்தியா புறப்பட ரோமைக்கு வரவழைக்கப்பட்டார். கரிசனத்தோடு புறப்பட்ட நிக்கோலஸ் கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். எனவே இந்தியாவுக்கு பயணம் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் இனிகோ சவேரியாரை அழைத்தார். ஏனென்றால் இறைவன் அந்த இறைப்பணிக்கு அவரைத்தான் தேர்ந்தெடுத்திருந்தார் என்பது அப்போதுதான் புரிந்தது. இறைமகன் இறந்த பூமிக்கு தன்னை அழைக்காமல் இறைவனே யார் என அறியாத மக்களுக்கு அவரை அறிவிக்கும் புனித பணிக்கு தன்னை அழைத்திருக்கிறார் என கூறி இந்தியா செல்ல தயாரானார் சவேரியார். தன் மந்தையில் பல லட்சம் ஆடுகளை சேர்க்க
ஒரு மாமனிதனை இறைவன் தேர்வு செய்தார். 1540 ஆண்டு மார்ச் 15 நாள் ரோமிலிருந்து லிஸ்பன் வழியாக கோவாவுக்கு புறப்பட்டது கப்பல். கடற்பயணம் மிக கடுமையான பயணம். கண்ணுக்கெட்டிய தூரம் முழுவதும் தண்ணீர் தவிர வேறு எதுவும் இல்லை. 20,000 கிலோமீட்டர் தூர பயணத்தில் சவேரியாரை சீண்டி பார்த்தது பல துன்பங்கள். ஆம், கப்பலில் கொண்டு சென்ற உணவும் நீரும் கெட்டுப்போயிற்று. உடன் சென்றவர்களை காய்ச்சல் கீழே தள்ளியது. சவேரியார் அந்த நோயாளிகளுக்கு மனம் நோகாமல் பணிவிடை செய்தார். தனக்களிக்கப்பட்ட சிறந்த அறையில் இருந்த கட்டில் மெத்தையை நோயாளிகளுக்கு வழங்கினார். பஞ்சு மெத்தையில் ஒரு ரோஜாவாய் படுத்து பழகிய சவேரியார் வெறும் தரையில் படுத்து உறங்கினார். கப்பல் மொசாமிக் எனும் ஆப்பிரிக்கா தீவிற்கு வந்தது. அங்கிருந்து சவேரியா நடந்தது அனைத்தையும் கடிதம் மூலம் இனிகோவுக்கு தெரிவித்து தனக்காக ஜெபிக்கும்படி வேண்டினார். பல இன்னல்களுக்கிடையில் கோவாவுக்கு வந்து சேர்ந்தார் சவேரியார். கோவா ஒரு கடற்கரை பிரதேசம். வியாபாரம் செய்ய வந்த வணிகர்களின் கூடம் அது. காசு ஒன்றுதான் கடவுள் என வாழ்கின்ற மக்கள். பிரபுக்கள் வலை மீது மீன் பிடிக்கும் ஏழை மீனவரை கசிக்கி பிழிந்து வேலை வாங்கி அநியாய லாபம் எடுத்தனர். ஆன்மீக காரியங்கள் பற்றி கவலையற்ற மக்கள் பெயரளவில் மட்டுமே கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தனர். தங்கள் வீட்டு பணியாளர்களை அடிமைகளாய் விலங்குகளாய் நடத்தி வந்தனர். முறையற்ற திருமணம் புரிந்து திசை தெரியாத காலமாய் சுற்றித் திரிந்த மக்களைக் கண்டு மனம் நொந்தார் சவேரியார். தடம் மாறி பின் தரிகட்டு தெரியும் கோவா மக்களை மனம் மாற்ற துணிந்தார் சவேரியா. கையில் ஒரு சிறு மணியை எடுத்து அதிலிருந்து ஒலி எழுப்பிக் கொண்டே கோவாவின் வீதிகளில் பலம் வரத் தொடங்கினார். மணியோசை கேட்ட மழலைகள் அவரை பின்பற்றி நடக்கத் தொடங்கினர். அந்த சிறுவர் சிறுமிகளின் மனதில் மறைக்கல்வியை புகட்டினார். இன்றைய விதைகள் நாளைய விருட்சங்கள் அல்லவா? இதன் மூலம் அவர்களின் பெற்றோரின் மனதை தன் பக்கம் ஈர்த்தார். சவேரியாரின் செயலைக் கண்ட மக்கள் மெல்ல மெல்ல தங்கள் குணங்களை நிறமாற்றிக் கொள்ளத் தொடங்கினர். பெயரளவில் ஆலயத்திற்கு வந்த மக்கள் அன்று முதல் மனதளவில் பங்கேற்று நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்தனர். தங்களின் தடம்மாறி போன வாழ்வை இடம் மாற்றிக்கொண்டு ஞாயிறு திருப்பலியை தவறாமல் கண்டனர். ஏழை எளியோருக்கு தம் உடைமைகளை கொடுத்து மகிழ்ந்தனர். சவேரியாரை வேறு இடத்திற்கு அனுப்ப எண்ணினார் கோவா ஆளுநரான மார்டிடம் டி கூசா. முத்துக்குளித்துறைக்கு சவேரியாரின் சேவை தேவையாயிருந்தது. 1536 ஆண்டு சவேரியாரின் வருகைக்கு பின் மீன் பிடித்தும் முத்துக்குளிக்க கடலில் மூழ்கிய மக்கள் முதன் முறையாக ஆன்மீகத்தில் நீந்த ஆரம்பித்தார்கள். அந்த பரவகுல மக்கள் பரவலாக கிறிஸ்துவத்தை தழுவிக்கொண்டனர். இந்நிகழ்வே தென் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவம் பரவ ஊன்றுகோளானது. அந்த கடற்கரை மக்களின் கலைமொழிகள் புரியாமல் போனதால் 3 குரு மாணவர்களை மொழிபெயர்க்க அமர்த்திக் கொண்டு மறைப்பணி புரிய ஆரம்பித்தார். கொம்புத்துறை என்றொரு கிராமம். அதில் நிறைமாத கர்ப்பிணியால் ஒரு பெண் தன் வயிற்றின் கனியை ஈன்றெடுக்க இயலாமல் இரு கண் மூடி மரணத்தை யாசித்திருந்தாள். புது இலை தளிர்க்காமல் வேறற்று மரம் வீழ்ந்திடுமோவென குடும்பத்தினர் கண்ணீர் வடித்தனர். இதையறிந்த இறை மனிதராம் சவேரியார் அவள் இல்லம் சென்றார். தம் பணியாளரோடு மரணத்தின் வாசலை திறந்து உள்ளே புகத் துணிந்தவளின் தலை மீது கை வைத்து விசுவாச பிரமாணத்தை உருக்கமாய் ஜெபித்தார். மரண வழியில் துடித்தவள் விழிகள் மெல்ல திறந்தன. மகளே, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாயா என கேட்டார். அதுவரை வழியில் வார்த்தைகள் இறந்த உதட்டில் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தை பிரசவமானது. என்ன அதிசயம்! அதன்பின் அழகான குழந்தை பிறந்தது. அப்பெண்ணின் குடும்பத்தார் அனைவரும் திருமுழுக்கு பெற்றனர். அப்பகுதி மக்கள் பலரும் கிறிஸ்துவை ஏற்றனர். சவேரியார் கிறிஸ்துவை போதிக்க ஆலந்தலை, பெரிய தாழை, கூடுதாழை, திருச்செந்தூர், வீரபாண்டிய பட்டணம், தாளம்புலி, புன்னைக்காயல், மணப்பாடு, தூத்துக்குடி, வேம்பார், வைபார்,
ஆகிய ஊர்களுக்கு சென்றார். திருமுழுக்கு பெறாதவர்களுக்கு 10 கட்டளைகளையும் சிலுவை அடையாளத்தையும் விசுவாச பிரமாணத்தையும் பரலோக மந்திரம் அருள்நிறை மந்திரம் போன்ற ஜபங்களின் பொருளை நன்கு அறியச் செய்த பின் திருமுழுக்கு அருளினார். சவேரியாருக்கு முன் இந்தியாவில் கிறிஸ்துவத்தை விதைத்துச் சென்றவர் புனித தோமையார். ஆனால் அவர் விதைத்த விதை வீரியமற்று மண்ணோடு மண்ணாய் மடிந்து போகும் என்று ஏளனம் பேசினர் ஏராளமானோர். ஆனால் அவ்விதை மண்ணை முட்டி முளைத்து செடியாகி பின் விருட்சமாக வளர மிகப்பெரிய சக்தியாய் வந்தவர்தான் புனித சவேரியார். கோவாவில் செய்தது போல் முத்துக்குளித்துறையிலும் வீதிகளில் மணியோசை எழுப்பிச் சென்றார். சிறுவர் சிறுமியரை ஆலயம் அழைத்துச் சென்று மறைக்கல்வி போதித்தார். மேலும் கிராமங்கள் தோறும் வேதியரையும் கணக்கு பிள்ளைகளையும் நியமித்து மக்களை கண்காணித்து அவர்களுக்கு ஜபங்கள் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். போர்ச்சுக்கல் அரசருக்கு வந்த வரி பணத்தில் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. நோய் என்னும் வலையில் வீழ்ந்து கிடப்பவரை மீட்க நேரில் செல்ல இயலாதபோது தன் திருக்கரத்தில் ஏந்திச் செல்லும் சிலுவையையோ கழுத்தில் அணியும் புனிதப்பட்டையையோ தன் பணியாளர்களிடம் கொடுத்தனுப்புவார். என்ன அதிசயம்! புனிதரை தழுவிய பொருட்கள் நோயாளிகளை தீண்டியதும் நோய் எனும் வலை அருந்து வீழ்ந்து பூரண சுகம் பெற்றனர். ஒரு நாள் பெரிய வியாதி கொண்ட மனிதன் தன் உடலெல்லாம் புண்களாய் அழுதழுது அழுக்கேறிய கண்களாய் சவேரியாரிடம் வந்தான். தன்னை குணமாக்க வேண்டி கண்ணீர் சொரிந்தான். சவேரியார் தன் கண்களை மூடி ஜபித்த பின் அம்மனிதரின் புண்களை கழுவினார். பின் சற்றும் யோசிக்காமல் அந்த கழுநீரை குடித்தார். அம்மனிதன் நலம் பெற்றான். புன் உடல் முற்றிலும் புது பொலிவானது. இவ்வாறு சவேரியார் செய்த புதுமைகள் ஏராளம் ஏராளம். மணப்பாடு எனும் கடற்கரை கிராமத்தில் சில நாட்கள் தங்கினார். கடற்கரையோரம் இருந்த குகை அது. அருந்திட நீரின்றி குகையினுள்ளே தரையில் ஒரு சிலுவை வரைந்தார். பின் ஒரு சிறு கிணற்றை தோண்டினார். உவர்ப்பு தன்மையுள்ள கடலின் கரையில் நல்ல சுவை நீர் ஊற்றெடுத்தது. அன்று அவர் வாழ்ந்த குகையும் கிணறும் மணப்பாடில் இன்றும் உள்ளதை காணலாம். மணப்பாடு கிறிஸ்தவர்களை மிகுதியாக கொண்ட ஒரு ஊராக திகழ்கின்றது. அங்கிருந்து தேவ அழைத்தல் பெற்று குருக்களாகவும் சகோதரர்களாகவும் கன்னியர்களாகவும் திருப்பணி செய்பவர்கள் ஏராளம் பேர். இந்த அழைத்தல்களுக்கெல்லாம் வித்திட்டவர் சவேரியார் என்றால் அது மிகையாகாது. சவேரியார் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது தன்னை மறந்து நற்கருணை நாதரோடு ஒன்றிணைந்து பரவச நிலையில் காணப்படுவார். அவரின் பாதங்கள் இந்த பூமியில் படாமல் காற்றிலே மிதந்தவராய் காணப்பட்டார். இதற்கிடையில் மான்சிலாசும் பவுல் என்பவரும் 1542 மே 6 இனிகோவிடமிருந்து மடல் ஒன்றை கொண்டு வந்தனர். மடலை பிரித்தார் சவேரியா. அதில் 1540 செப்டம்பர் 27 இனிகோ இயேசு சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மகிழ்வான செய்தியை படித்து இறைவனுக்கு நன்றி கூறினார். கோவாவில் புனித பவுல் கல்லூரி, அக்கல்லூரியை நிர்வாகம் செய்யும் பணி சவேரியாருக்கு வழங்கப்பட்டது. நிக்கோலாஸ், அந்தோனி கிரிமினாலானி, ஜூவான் தே பெரேரா ஆகியோரின் துணையோடு கல்லூரியை 2 திறம்பட நிர்வகித்தார். 1544 பிப்ரவரி மாதம் மீண்டும் புன்னை காயலில் வந்து தங்கினார் சவேரியார். ஏராளமான மக்களுக்கு திருமுழுக்கு வழங்கினார். இந்த நாட்களில்தான் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மீது படையெடுத்து கண்ணில் பட்ட கிராமங்களையெல்லாம் கொள்ளையடித்தான். சூறையாடிய பின் தீக்கிரையாக்கினான். இதனால் கடற்கரையோர கிராமங்களில் வாழ்ந்த மக்கள் தண்ணீர் தீவுகளில் தஞ்சம் புகுந்தனர். தஞ்சமடைந்த இடத்தில் தண்ணீர் தவிர எதுவும் இல்லை. உண்ண உணவின்றி பசியில் வாடினர். இச்செய்தியை கேட்ட சவேரியா மனம் துடித்தார். துன்பப்படும் மக்களுக்கு உணவும் தண்ணீரும் அனுப்பி வைத்தார். மேலும் பணக்கார கிறிஸ்தவர்களிடம் பண உதவி பெற்று தவித்தோரின் ஆறுதலானார். இந்நிலையில் மேற்கு கடற்கரை பகுதியில் வாழ்ந்த முக்குவர் இன மக்கள்
கிறிஸ்துவ மறையை பற்றி அறிந்து தாங்களும் தழுவ ஆரம்பித்தனர். அக்காலத்தில் கன்னியாகுமரியின் மேற்கு பகுதி திருவாங்கூர் அரசனால் ஆளப்பட்டு வந்தது. அங்கே சென்று மறைப்பணி ஆற்ற அரசனிடம் அனுமதி பெற வேண்டும். அதற்கான வேளையும் வந்தது. வடகர் படையினர் திருவாங்கூர் அரசனின் ஆளுமையுள்ள இடத்தை கைப்பற்ற படையெடுத்து வந்தனர். திருவாங்கூர் அரசனின் சார்பாக சவேரியா வல்லமையுள்ள இறைவனின் துணையால் வலிமை வாய்ந்த வடகர் படையை புறமுதுகிட்டு ஓடச் செய்தார். இதனால் அரசரின் அன்பை பெற்று மறைப்பணி செய்வதற்கான அனுமதியும் பெற்றார் சவேரியா. பெரும் திரளான மக்கள் கிறிஸ்துவ மறையில் சேர்ந்தனர். பூமார், கொல்லங்கோடு, தூத்தூர், வலியத்துறை, புதுத்துறை, தேங்காய்பட்டினம், இணையம், மிடாலம், குறும்பனை, வாணியக்குடி, குளசல், கடியப்பட்டினம், முட்டம் போன்ற கிராமங்களிலும் மறைப்பணி செய்தார் சவேரியா. இவ்விடங்களில் பல புதுமைகளையும் நிகழ்த்தினார். முட்டம் என்ற ஊரில் காய்ச்சல் கண்டு இறந்து போன ஒரு இளைஞனுக்கு உயிர் கொடுத்தார். கன்னியாகுமரி கருகில் கோட்டாறு என்ற வணிக தளத்தில் தங்கி மறைப்பணியாற்றினார். அங்கு அவர் செய்த புனித பணியால் அந்த ஆலயம் சவேரியார் பெயரால் வணங்கப்பட்டு வருகிறது. இப்பேராலயத்தின் ஒரு பகுதியில் பழங்கால பீடம் ஒன்று உள்ளது. அப்பீடத்தில் சவேரியார் திருப்பலி நிறைவேற்றினார். எனவே அவ்விடம் புனித இடமாக பாதுகாக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது. கேட்ட வரம் தரும் கோட்டார் சவேரியார் என இன்றும் வணங்கி பல வரங்களை பெற்று வருகின்றனர். அங்கிருந்து கப்பலேறி இலங்கை தீவின் யாழ்ப்பாணம் வழியாக இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள நாகப்பட்டினம் வரை சென்றார். நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு தோணியில் மயிலாப்பூரை அடைந்தார். அங்கிருந்து நடந்து சாந்தோமுக்கு சென்றார். சாந்தோமில்தான் திருத்தூதரான தோமையாரின் கல்லறை இருக்கிறது. 1545 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை சவேரியார் அந்த ஆலயத்தில் தங்கி இறைப்பணியாற்றினார். பின்பு மயிலாப்பூரில் இருந்து சவேரியார் தனது நண்பரான தே எபிரோவுடன் இந்தியாவிலிருந்து 1545 மலாக்கா வந்தார். அங்கே அதுவரை ஒழுங்கற்ற கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்த மக்களை தன் மறைக்கல்வி மூலமும் போதனைகள் மூலமும் மனம் மாற்றினார். ஒரு நாள் ஆழி பேரலை கொந்தளித்த பெருங்கடலில் பயணிக்க நேர்ந்தது. வீசியது பெருங்காற்று, நீரில் மூழ்கும் நிலை வந்தது. சவேரியார் தன் கழுத்தில் அணிந்திருந்த சிலுவையை எடுத்து சூழும் பேரலையை நோக்கி காட்டினார். என்ன அதிசயம்! அந்த அதிசய மனிதருக்கு கட்டுப்பட்டு அமைதியானது ஆழ்கடல். ஆனால் அவர் கையில் இருந்த சிலுவை கை தவறி கடலில் வீழ்ந்தது. மன வருத்தத்துடன் மறுநாள் சேரம் எனும் தீவின் கடற்கரையில் சவேரியார் தன் நண்பருடன் நடந்து செல்கையில் என்ன அதிசயம், அவர் தவறவிட்ட சிலுவையை சுமந்து வந்தது ஒரு நண்டு. கடல் மட்டுமல்ல, கடல் வாழ் உயிரும் அவரது இறைப்பணிக்கு கட்டுப்பட்டு நின்றது. பரவக்குல பாமரர்கள் தங்கள் முன்னோர் வழியில் பெண் தெய்வங்களை வழிபடுவதைக் கண்டு வருந்தினார் சவேரியார். 1549 மணிலா நகருக்கு சென்றபோது புனித அகுஸ்தினார் கண்ணியர் மடத்தில் தேவ அன்னையின் திருவுருவச் சுரூபம் ஒன்றை கண்டார். வழி தவறிய மக்களை கூட்டிச் சேர்க்க அச்சுரூபமே போதும் எனக் கண்டு கண்ணியர்களிடம் கேட்க அவர்கள் அதன் சிறப்பை கூறி அச்சுரூபத்தை தர மறுத்துவிட்டனர். மலாக்காவிலிருந்து 1549 ஜப்பான் சென்றார் சவேரியார். தன் நண்பர் அஞ்சிரோவின் உதவியால் ஜபங்களை ஜப்பான் மொழியில் மொழிபெயர்த்து போதிக்கத் தொடங்கினார். அவரின் போதனையை கேட்க சிலர் அதை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் பலர் அவரின் மொழியை கேட்டு ஏளனம் செய்தனர். பிறகு ஏளனம் செய்தவரும் அவரின் மறை போதனையை கேட்கத் துவங்கினர். அதன் பிறகு சீனாவிற்கு செல்ல சவேரியாருக்கு விருப்பம். மாலுமி டியோகோ சீனாவை பற்றி பல தகவல்களை தெரிவித்தார். ஆனால் சீன தேசத்தில் அந்நியர்கள் யாரும் அவசியமில்லாமல் சென்றுவிட முடியாது. மீறுபவருக்கு மரண தண்டனை நிச்சயம். ஆனால் தனது உடல் பொருள் ஆவியை இறைவனுக்கு அர்ப்பணித்த புனிதர் வேத சாட்சியாக மறிக்கக்கூட தயங்காமல் 1552 சாந்தா குரூஸ் எனும் கப்பலில்
சீனாவின் சான்சியான் தீவிற்கு வந்தடைந்தார். ஆனால் அத்தீவில் அவருக்கு எந்தவித வரவேற்பும் கிடைக்கவில்லை. சீன மாலுமிகளிடம் தன்னை காண்டோனுக்கு அழைத்துச் செல்லுமாறு வேண்டினார். ஆனால் யாரும் அவருக்கு உதவவில்லை. இந்நிலையில் ஒரு மிளகு வியாபாரி அவருக்கு உதவுவதாக கூறி 2000 பவுண்ட் மிளகை வாங்கிக் கொண்டு தான் திரும்பி வரும் வரை காத்திருக்கும்படி கூறிவிட்டு சென்றான். சான்சியான் தீவில் அவருக்கு ஒரு குடிசை மேற்கூரை மட்டும் உள்ள நிலையில் கட்டி கொடுக்கப்பட்டது. அந்த திறந்த வெளி குடிசையில் பெரும் துயருற்றார் சவேரியார். திரும்பி வருவதாக வாக்களித்துச் சென்ற வியாபாரியோ திரும்பவே இல்லை. சவேரியாரின் உடல் நாளுக்கு நாள் மோசமான நிலையை அடைந்தது. மெல்ல மெல்ல அவர் நாவிலிருந்து வார்த்தைகள் விடைபெறத் துவங்கின. பேச்சிழந்து நின்றார் சவேரியார். அந்த நிலையிலும் அவர், "பிதா, சுதன், தூய ஆவியான மூவொரு கடவுள் வாழ்த்து பெறுவாராக. இயேசு இறை மகனே, என் பெயரில் இரக்கம் வையும். இறைவனின் கண்ணித்தாயை என்னை நினைவு கூர்ந்தருளும்" போன்ற ஜபங்களை மட்டும் ஜபிக்க மறந்ததில்லை. 1552 டிசம்பர் 2 சூரியனின் ஒளிக்கதிர்கள் மெல்ல மெல்ல இருளை வாரி பூசிக்கொண்டது. கார் மேகம் கருகி மழை தூறலாய் கண்ணீர் விடத் தொடங்கியது. எரியும் மெழுகு திரியை தன் கைகளில் ஏந்தியவராய் இறை ஒளியை இவ்வுலகின் திசைகளுக்கு எடுத்துச் சென்ற பேரொளியாம் சவேரியார் தன் ஆன்மாவை இறைவனின் பாதத்தில் ஒப்படைத்தார். என்ன அதிசயம்! சவேரியார் உயிர் துறந்த அன்று அவர் பிறந்த கோட்டையில் உள்ள பாடுபட்ட சுரூபத்தில் இரத்தம் கசிந்தது. சவேரியார் மறித்த மறுநாள் அவரது பூவுடல் மேற்புறமும் கீழ்ப்புறமும் சுண்ணாம்பு போடப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. சுண்ணாம்பு உடலில் உள்ள தசைகளை வெகு விரைவில் அழித்துவிடும். அதனால் அவரின் எலும்புகளை இந்தியாவிற்கு எளிதாக எடுத்துச் செல்ல முடியும் என கருதியே அவ்வாறு அடக்கம் செய்தனர். என்ன அதிசயம்! அவரின் எலும்புகளை எடுத்துச் செல்லும் நோக்கில் 1553 பிப்ரவரி 17 கல்லறையை தோண்டினர். ஆனால் அங்கே எலும்புகளை அல்ல, அழியா புனித உடலைக் கண்டு அசந்து நின்றனர். அதன் பிறகு அவரது பூ உடலை கப்பலில் ஏற்றி கடற்காற்று படுமாறு திறந்த நிலையில் கொண்டு சென்றனர். மண் தின்னாத உடலை கடற்காற்று தின்றுவிடும் என எண்ணியே அப்படி கொண்டு சென்றனர். ஆனால் அதிலும் அவர் உடல் அழியவில்லை. 1553 மார்ச் 22 மலாக்காவில் உள்ள இயேசு சபை குருக்கள் சவேரியாரின் பூ உடலை பெற்றுக்கொண்ட பின் திருப்பலி நிறைவேற்றி அவ்வுடலை அடக்கம் செய்தனர். அவரது பூ உடலை விட சவக்குழி சற்று சிறிதாக இருந்ததால் அவரின் கைகளை மார்பில் வைத்து அழுத்திய போது அவரின் கழுத்தெலும்பு முறிந்தது. இந்த நிலைதான் இன்று வரை நீடிக்கிறது. ஏறக்குறைய 5 மாதங்களுக்கு பிறகு ஜுவான் டி பெரேராவும் சவேரியாரின் நண்பருமான டியோகோவும் சவேரியாரின் உடலை தோண்டி பார்க்கலாமே என எண்ணி தோண்டினர். உடலோ சிறிதும் அழியாமல் வைத்தது வைத்தது போல் காணப்பட்டது. சீன அரசனுக்காய் வாங்கி வைத்திருந்த விலை உயர்ந்த பட்டாடையை சவேரியாரின் உடலுக்கு போர்த்தி புது சவப்பெட்டியில் வைத்து பாதுகாத்தனர். 1554 டிசம்பர் 11 சவேரியாரின் திருவுடல் கோவாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அழியா உடலைக் காண அலையலையாய் திரண்டது மக்கள் கூட்டம். கோவாவின் வைஸ்ராய் சவேரியாரின் உடலை பரிசோதிக்குமாறு கட்டளை பிறப்பித்தான். பரிசோதித்தவர் வியந்து நின்றனர். அன்றிருந்த உடலாய் இருந்தது அவரின் பொன்னுடல். பரிசோதனையின் போது சவேரியாரின் இதயத்திற்கு அருகில் ஒரு கூரிய கல் ஒன்று கீறி காயமானது. அக்காயத்தில் விரலை இடுமாறு குருவானவருக்கு கூறினார் மருத்துவர். என்ன அதிசயம்! விரலை விட்டு வெளியே இழுத்தபோது அவரின் விரலை இரத்தம் நனைத்திருந்தது. 1554 டெனோ இசபல் டி கரோரோம் எனும் போர்ச்சுகீசிய பெண் அவரின் உடலை பார்வையிட வந்தவள் அந்த அதிசய பூ உடலின் குதிகாலின் சிறுபகுதியை கடித்துவிட்டார். கள்ளிச் செடியில் நகக்கீரல் பட்டதும் வடியும் பாலாய் வழிந்தது இரத்தம். அவர் உடலின் சிறு சிறு துண்டுகள் உலகின் பல பகுதிகளுக்கு புனித பண்டமாக அனுப்பப்பட்டன. ஜப்பானுக்கு அனுப்பப்பட்ட சிறு துண்டிலிருந்து பல துண்டுகள் வெட்டப்பட்டு
பல நாடுகளுக்கும் புனித பண்டமாக அனுப்பப்பட்டது. திருத்தந்தை 15 கிரகோரியார் 1622 ஆண்டு மார்ச் 12 நாள் சவேரியாரை புனிதராக பிரகடனப்படுத்தி அவருக்கு பெருமை சேர்த்தார். 1782 ஆண்டு புனிதரின் திருவுடல் புது துணியாலும் அங்கியாலும் அலங்கரிக்கப்பட்டு முதன் முறையாக புனிதர் என்ற அங்கீகாரத்துடன் மக்கள் முன் வணக்கத்திற்கு வைக்கப்பட்டது. 1922 டிசம்பர் 3 அவர் புனிதராக உயர்த்தப்பட்ட 300th ஆண்டன்று 4000 திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டது. அன்று உலகில் பல புதுமைகள் நடந்தேறியது. 1942 மே 6 நாள் புனிதர் கோவாவிற்கு வந்த 400th ஆண்டு நினைவு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதில் கலந்து கொள்ள இயலாத மக்கள் தங்களின் வேண்டுதல்களை தபால் மூலம் அனுப்பி அவரின் பூவுடலின் திருப்பாதங்களில் வைக்கக் கோரி எண்ணற்ற புதுமைகளை அடைந்தனர். இன்றும் அவரின் அழியா உடல் கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரிசோதிக்கப்பட்டு வணக்கத்திற்கு வைக்கப்படுகிறது. புனிதரின் மறைவுக்கு பின் அவரின் வேண்டுகோளுக்கிணங்கி தேவ அன்னையின் திருவுருவ சுரூபத்தை தூத்துக்குடி மக்களுக்கு 1555 ஆண்டு சந்தலேனா கப்பலில் அனுப்பி வைத்தனர் கன்னியர்கள். அந்த தேவ அன்னையின் திருவுருவ சுரூபமே இன்று தூத்துக்குடியில் பணிமய அன்னையாக திகழும் திருச்சுரூபம். அது தூத்துக்குடிக்கு வர பெரும் புனிதராம் புனித சவேரியாரை பெரும் துணையாயிருந்தார். தனது உடல், பொருள், ஆன்மா என அனைத்தையும் இறையரசை பரப்ப ஒப்படைத்த ஒப்புயர்வற்ற புனிதரை நினைத்தாலே புண்ணியம். அழியா பூவுடலை கொண்ட பாரத நாட்டின் பாதுகாவலராம் புனித சவேரியாரின் அருள் நிறைவாக கிடைக்க இறைஞ்சுவோம். போதகரே வேத போதக நாட்டின் காவலரே, இந்திய திருச்சபை வரலாறு எங்கள் அன்பரே புனித சவேரியாரே, பாரத நாட்டின் போதகரே. ஆயிரமாயிரம் மக்களையே நன்னெறி கோணர்ந்த பேரொளியே, ஞானத்தில் உயர்ந்த மாதிரி புண்ணிய நீரின் தேற்றரவே, கடல் வழி கடந்து துயர் பல சுமந்து இயேசுவை போதித்த சவேரியாரே, மக்களை இறைபதம் சேர்ப்பித்த சவேரியாரே, வாழ்த்துகின்றோம் உம்மை வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம் உம்மை வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம் உம்மை வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம் உம்மை வணங்குகின்றோம். பாரத நாட்டின் போதகரே வேத போதக நாட்டின் காவலரே, இந்திய திருச்சபை வரலாறே எங்கள் அன்பரே புனித சவேரியாரே, பாரத நாட்டின் போதகரே. உலகமில்லா
ஆன்மாவை இழந்தால் பயனில்லை. இயேசுவே தேறிடன தேர்ந்தீரே, தேசங்கள் பல சென்று சேர்ந்தீரே. தனது அழியாத உடலால் சாட்சியாய் வாழ்ந்திடும் சவிரியாரே. வாழ்த்துகின்றோம்